ஆந்திர மீனவர்கள் பறிமுதல் செய்து சென்ற இழுவை விசைப்படகை 2 மாத போராட்டத்திற்கு பிறகு மீட்டு வந்த தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்தார். நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லக்கண்ணு மகன் பிரபு, வயது 39. இவர் கடந்த ஜூலை 12 மீனவர்கள் 8 பேருடன் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன் பிடிக்க 240 cc திறன் கொண்ட இழுவை விசைப்படகில் கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது GPS கருவி பழுதடைந்ததால் திசை மாறி ஆந்திர கடல் பகுதிக்கு சென்ற படகினை ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிறைபிடித்தனர். தகவல் அறிந்த தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்தார் மீன்வளத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் ஆந்திர மாநிலத்திற்கு சென்று மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் 9 பேரையும் மீட்டு கொண்டு வந்தனர். ஆனால் பறிமுதல் செய்யப்பட்ட படகினை விடுவிக்க ஆந்திர மீனவர்கள் மறுத்து அப்படகினை கிருஷ்ணாபட்டினத்தில் உள்ள தனியார் துறைமுகத்தில் கொண்டு சென்று நிறுத்தினர். இதையடுத்து தரங்கம்பாடி மீனவ கிராம பஞ்சாயத்தார் தமிழக அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கடந்த மாவட்ட ஆட்சியரின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று அந்த படகினை தரங்கம்பாடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். ஆனால் படகில் வைத்திருந்த வலைகள், பேட்டரி, டீசல் உள்ளிட்ட ₹20 லட்சம் மதிப்பிலான அனைத்து பொருட்களையும் ஆந்திர மீனவர்கள் எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள தரங்கம்பாடி மீனவர்கள், தமிழக அரசு இப்பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு அணுகி பாதிக்கப்பட்ட மீனவருக்கு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.